இந்த 100 டேஸ் ட்ரையல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்லங்க, நீங்கள் கூட அதை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க, எல்லா கஸ்டமர்ஸும் என்கரேஜ் பண்ணுறீங்க. அப்போ அந்த 100 டேஸில் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி திருப்பி கொடுக்குற மேட்டர்ஸ் அவங்க என்ன குப்பையில் போட்டுருவாங்களாம், இல்லை அதை வந்து பிச்சு பிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி வீசிடுவாங்களா, அதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ 100 டேஸ் ட்ரையல்னு ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி மேட்ரஸை வாங்கியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. 10 நாள் நான் யூஸ் பண்ண பெட்டை நான் தூக்கி வந்து ஐயோ எனக்கு பிடிக்கலைங்க எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் கேட்கும் பொழுது அவங்ககிட்ட ட்ரையல்னு தானே கொடுப்பாங்க. இன்னொருத்தர் யூஸ் பண்ண ஷர்ட்டு பேண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோமா? அது ஒரு காலத்தில் பஞ்ச காலம் இருந்தது, 15-20 வருஷம் முன்னாடி ஏதோ கஷ்டத்துக்கு யாரோ கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போ ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னாலே ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் போகிறாங்க, நம்மளே போய் அங்கே போய் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் டீசென்ட் டீசென்ட்னு நிறைய விஷயத்துலேருந்து விலகிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் வாங்கின மேட்ரஸை எப்படி என்ன தைரியத்தில் நீங்கள் வாங்குறீங்கன்னு நமக்கு புரியலை. அந்த அடுத்து வந்து எங்கிட்டயே நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, யாராவது சரி பரவாயில்ல நம்ம கஸ்டமர் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு பேசுகிறாங்களே, நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நம்மளது பற்றி வீடியோலாம் நிறைய பார்த்துருக்காங்கன்னு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தா எங்கிட்ட அப்படியே சைலண்ட்டாக கேட்குறாங்க, சார் ஏதாவது செகண்ட் ஹேண்டு பெட்டை கொடுத்துருவீங்களா, இல்லை யூஸ் பண்ண பெட்டை இது கொடுத்துருவீங்களா, அதனால விலை கம்மியாம்பாங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வரும். பட் பிஸ்னஸில் இருக்கும்போது கோவப்படக்கூடாது, சுயமாக எந்த ஒரு விருப்பு வெறுப்பெல்லாம் இது இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் சிரிச்சுட்டு தான் பதில் சொல்லணும். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரே குவாலிட்டி ஒரே மாடல் நல்லது நல்லதுன்னு சொல்லி இதை சேல் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எதையுமே பார்க்கறது கிடையாது, யார் என்ன ப்ரைஸ் கம்மின்னாலும் உடனே அங்கே போய் ஏமாந்து விழுந்துடுறீங்க, லோக்கலில் மேனுஃபேக்சரரான்னு பார்க்க மாட்டீங்க, பொருளை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கவர் போட்டு ஒரு பேரை போட்டு கொடுத்தா ரைட்டு நல்ல பொருள் நல்ல கம்பெனி விலை கம்மி அப்படின்ட்டு வாங்கிடுறீங்க. அதெல்லாம் வந்து என்ன தைரியம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு தெரியுது சிந்தட்டிக் ரப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்கும், கலர் கலராக வருதுங்க ரப்பர் பால் வந்து. அதுவே நாங்கள் பீச் கலரில் கொஞ்சம் எல்லோ இஷ்ஷாக இருக்குது, மரத்துலேருந்து பால் வரும்போதே பியூர் ஒயிட்டாக வரதில்லை, குடிக்கிற பாலே உங்களுக்கு வந்து பாக்கெட் பால் ஒயிட்டாக இருந்தால் குடிக்கிறீங்க. பசும்பால் ஒரிஜினலாக வாங்கும்பொழுது பார்த்துருக்கீங்களா, ஒரிஜினல் பசும்பாலை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்ன கலர் இருக்குன்னு? அப்போ அந்த மாதிரி டூப்ளிகேட் கலரு கலர் மிக்சிங் பண்ணி மெமரி ஃபோமில் பின் ஹோல் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின் ஹோல் எல்லாம் போட்டு மெமரி ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு ஐயோ இந்தோ ஃபிரிட்ஜ் பெட்டு 60,000-70,000 ஆகுது, இது 18,000 ரூபாயில் வந்துருச்சு, பரவாயில்ல நம்ம வந்து புத்திசாலி, இண்டோ ஃப்ரிட்ஜ் நம்மளை ஏமாற்ற பார்த்தாச்சு, நம்ம எஸ்கேப் ஆகி நல்ல பொருள் வாங்கிட்டோன்னு சிந்தட்டிக் ரப்பர் வாங்குறீங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு போயிட்டு ரப்பர் அந்த ரப்பர் பெட்டு நினச்சி படிக்கிறதெல்லாம் ரப்பர் பெட்டை பற்றி கூகுளில் படிக்கிறது, வாங்குறது டூப்ளிகேட் ரப்பர் வாங்கிடுறீங்க, ரப்பரே இல்லாது. அப்போ சிந்தட்டிக் ரப்பரை சிந்தட்டிக் ஃபோம் அப்படி தான் நான் சொல்லணும். அப்போ அதை வந்து சிந்தட்டிக் லேட்டெக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கலராக இருக்குது ஹோல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 8 இன்ச் 10 இன்ச் அதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ஓவர், மறுபடியும் ஐயோ சார் என்னை ஏமாற்றிட்டாங்க, என் ஃப்ரெண்டாக போச்சு ரிலேட்டிவாக போச்சு, நான் அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது, நீங்கள் வேணால் இதை எடுத்துக்கிட்டு உங்கள் பெட்டை கொடுப்பீங்களாம்பாங்க. ஒன்றும் இல்லாத பொருளை நாங்கள் எடுத்து என்ன பண்ண முடியும், யாருக்கிட்டேயும் நாங்கள் எந்த மேட்ரஸும் ரிட்டர்ன் வாங்குறது வேலையும் கிடையாது, பழைய பெட்டை சேல் பண்ணுற வேலையும் கிடையாது, நமக்கு அந்த வேலையே தேவையே இல்லை. சொல்லப்போனால் நல்ல பொருளை சேல் பண்ணுறோம், 10 நல்ல கஸ்டமர் வராங்க, அவங்க மூலமாக ரெஃபரன்ஸ் வருது, போதும் நமக்கு. நம்ம சம்பாதிக்கணும்னா இதில் 100 மாடல் 1000 மாடல் போடலாம், வாரம் வாரம் ஒரு மாடலை இருக்கலாம், புதுசு புதுசாக துணியை போடலாம். நாங்கள் இருக்கிறதுக்கு இன்னும் 100 கம்பெனிகளுக்கு நாங்கள் ஷீட் சப்ளை பண்ணலாங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்கோம். ஏன், அந்த குவாலிட்டி இம்பார்ட்டண்ட், யாரையும் நம்ம ஏமாற்றணும், யார்கிட்டையும் இது பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் நெகட்டிவாக ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து இருக்கோம். அதையும் தாண்டி லட்சத்தில் ஒரு சிலர் எதை பார்த்தாலும் டவுட் படுற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் டவுட், என்ன பார்த்தாலும் டவுட், என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அவங்ககிட்ட என்ன சேல் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். வாங்கினோடனே சார் நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்கன்னா நான் பெட்டை இப்படி கிழிச்சு பார்க்கட்டுமா, அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமா, வேறு ஏதாவது உள்ளே வச்சுருப்பீங்களா, ஜிப்பு வச்சு தரமாட்டிங்களா, என்ன டவுட்டு? ஆனால் நம்மகிட்ட கேட்குற மாதிரி மற்றவங்ககிட்ட கேட்குறீங்களான்னு நமக்கு தெரியல. என்னோட ஆதங்கம் எல்லாமே என்ன, ஒரு இவ்வளோ வீடியோஸ் பண்ணிட்டேன், எனக்கு நெகட்டிவாக வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்ல முடியாது. நிறைய பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளையே நான் பண்ண மாட்டேன், அதை வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ வந்து இது இருக்குங்க. ஏன்னா மற்றவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே நாங்கள் ஒருத்தங்க தாங்க ஒரே மாடல் ஒரே குவாலிட்டி பண்ணுறோம், இப்போ நம்மளே நீங்கள் டவுட் பட்டிங்கன்னு நீங்கள் பிரயோஜனமே இல்லை. சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து
சம்பாதிக்கணும், உண்மையிலே எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் தொழில் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். ஆனால் மனசாட்சியோட நல்ல குவாலிட்டியை கொடுத்து திருப்தியாக இருக்கணும். ஒரு பொருள் கொடுக்குறோம், காசு வாங்குறோம்னா அந்த பணம் நமக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே மாடலை வச்சுட்டு இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து மற்ற பிராண்டு மீட்டிங்க்கெல்லாம் நாங்கள் போகும்போது கேட்பாங்க, என்னங்க இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்க, ஒரே குவாலிட்டியை வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்குறீங்க, மாதம் மாதம் ஒன்று போடுங்க, 6 மாதத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுங்க, வருஷத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுங்க, புது புது பிராண்டை போடுங்க, லேபிளை மாற்றுங்க, கலரை மாற்றுங்க. மக்களுக்கு அதுதாங்க பிடிக்குது, இன்னும் போய் கேரண்டியை கொடுத்துட்டு குவாலிட்டி குவாலிட்டின்னு அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க. பட் நமக்கு அது தேவையில்லை. எனக்கு இருந்த ஆதங்கத்தையும் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வாங்குற மேட்ரஸ் எல்லாம் 10 வருஷத்தில் ஆன்லைன், அங்கே இங்கே நீங்கள் வாங்குற மேட்ரஸ் 10 வருஷம் லைஃப் வந்தால் சந்தோஷம், நல்லது. திரும்ப வாங்குங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை டிஃபெக்ட் ஆகுதுன்னா திரும்ப அந்த பக்கம் போகாதீங்க. நெகட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவை சொல்லுங்கள், பாசிட்டிவ் இருக்குன்னா பாசிட்டிவை சொல்லுங்கள், நெகட்டிவாக அந்த கம்பெனியில் சொல்லுங்கள், கஸ்டமர்ட்டையும் சொல்லுங்கள். கஸ்டமர்னால் அவர் கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்கள், பப்ளிக்காக எதுவும் பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம பாதிக்கவும் வேண்டாம். பாசிட்டிவ் இருந்தாலும் கம்பெனியில் சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், சந்தோஷம்.